வேற ரூட் போலாம், தூசரா ரூட் மே ஜாயேகா, முஷ்கில் நஹீ ஹை. அபி 10 கிலோமீட்டர் குமாயேகா, 10 கிலோமீட்டர் குமாயேகா, அபி 2 கண்டா ஹோ ஜாயேகா. ஒன்னே முக்கால் மணி நேரத்துல இருந்து இப்ப 2 மணி நேரம் ஆகும், 10 கிலோமீட்டர் சுத்தி போகணும். பாவம் சின்ன பல்லு, சைனாவுக்கு 2 மணி இந்தியன் ஸ்பை தேவைப்படுதான். இவன் போறியா இல்லாரியா? ஹிட்லர் மாதிரியா வச்சிருப்பான். ஹிட்லர் மாதிரி ஒரு பால் கிடைச்சதா? வெல்கம் சிக்கிம், இதுதான் என்ட்ரன்ஸ். இந்தியாவில் சின்ன ஸ்டேட் பாப்புலேஷன் கம்மியா இல்ல? செகண்ட் சிக்கிம். ஓகே ஓகே, டேரியஸ் ஜெனரல் நாலேஜ் எங்கேயோ போயிட்டாங்க. இந்தியாவில் சின்ன ஸ்டேட் கோவா தானா? சிக்கன் செகண்ட்ல இருக்கா? போட்டு கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சிக்கிம்ல வந்து டிடிஎஃப் இங்க இருப்பானு கேட்டு நமக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க. சிக்கிம்ல வந்து இங்க மினிஸ்ட்ரி மீட்டிங் ஏதோ நடந்தான், அதான் தேங்களை கொஞ்சம் சுத்தி விட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னா, ஒரு 1.5 மணி நேரத்துல என்ன போகணும் சொன்னா, இப்ப 10 கிலோமீட்டர் சுத்தி விட்டதுனால டிராபிக் இருக்கிறதுனால 2 மணி நேரத்தில் நம்ம போய் சேருவோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு பேர் மறந்து போச்சு, வரும்போது நான் சொல்கிறேன். அந்த பாப்புலேஷன் 600,000 தான், ஆனால் பரப்பளவு 7,000 சதுர கிலோமீட்டர். கன்னியாகுமரியை விட ஒரு 3 மடங்கு பெரியது, பாப்புலேஷன் 3 மடங்கு கம்மி. ஒரு சடம் நான் கிடைக்கும் சுத்தம் குத்தா.
குத்தா தான் கேள்விப்பட்டேன். யார் அந்த குத்தா? தலையில ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தை விட மூணு மடங்கு பெரியது அளவுள்ள நிலப்பரப்பில், ஆனால் மக்கள் தொகை மூணு மடங்கு கம்மியானதாக இருக்குது. மலைகள் இருக்கிறதுனால மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இங்கே நேபாளிஸ் அதிகம் இருக்க காரணம் அவங்க வந்து அந்த பிரிட்டிஷ் காலத்தில் 18th-19th century இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க. இப்போ அவங்க தான் மெஜாரிட்டியாக 67% இருக்காங்க. இங்கே உள்ள சிக்கிமீஸ் மற்றவங்க எல்லாம் மீதி 33% தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு 1 கோடி மக்கள் மேலே மக்கள் தொகை கொண்டது, அதனால் அங்கேருந்து வந்து கொஞ்சம் இங்கே மூவ் ஆகி இங்கே வந்து நிறைய பேர் செட்டில் ஆகிருக்காங்க பிரிட்டிஷ் காலத்தில். இப்போ நேபாளி தான் இங்கே மெஜாரிட்டியாக இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் இந்த லெப்சா சிக்கிமீஸ் லாங்குவேஜ் சில இடங்களில் மெஜாரிட்டியாக பேசிட்டு இருக்காங்க. எப்படி காங்டாக் சிட்டி வந்து பார்த்தா ஒரு 20 square kilometers, அதாவது 20 சதுர கிலோமீட்டர் தான். பாப்புலேஷன் 1 லட்சம் இருக்குது. நாகர்கோவிலை விட அது பாப்புலேஷன் குறைவு தான். நேபாளிஸ் தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. அதனால் ஹிந்துஸ் வந்து 58%, புத்திஸ்ட் 28%, கிறிஸ்டியன்ஸ் ஒரு 9% இந்த காங்டாக் சிட்டிக்குள்ளே இருக்காங்க. இப்படி நேபாளிஸ் வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இங்கே வந்து செட்டில் ஆகி அவங்க மெஜாரிட்டியானதாக சொல்கிறாங்க. இல்லைனா புத்திஸ்டாக தான் இங்கே இருந்திருப்பாங்க. அடுத்ததாக சிக்கிமிஸ் எல்லாம் சிக்கிமிஸுக்கு முக்கிய ரிலீஜியன் புத்திஸ்ட்டு. வந்து பார்த்தா பக்கத்தில் இருக்க திபத்தில் இருந்தெல்லாம் அவங்களோட புத்த மதம் இங்கே பரவி இருக்குது. திபத்தில் இருக்க மாதிரியே சில பில்டிங்ஸ் இதெல்லாம் புத்த இதெல்லாம் சில ஹோட்டல் கூட ட்ராகன் மாதிரி எல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து பில்டிங்ஸ் பார்த்தா இதாக இருக்கும் ஆச்சரியமாக. நம்ம இந்த சைட்லேருந்து பார்த்தா என்ட்ரன்ஸ் கீழே அது அப்படியே அது அப்படியே அந்த இது இருக்குல்ல மலைப்பாங்கான இடமானதுனால மேடு பள்ளமாக இருக்குது. மேலே ரோடு லெவலுக்கு இருக்கும், கீழே அடிமட்டத்தில் இருக்கும். அப்போ கீழே ஒரு என்ட்ரன்ஸ் மேலே ஒரு என்ட்ரன்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு பார்க்க கொஞ்சம் ஆச்சரியமாகவும் ஃபன்னியாகவும் இருக்குது. எல்லாமே மலைகள் தான், அதனால் அந்த காலத்தில் மக்கள் தொகை குறைவாக இருந்திருக்கு. இப்போ வந்து டூரிசம் டெவலப் பண்ணதுனால கொஞ்சம் டூரிஸ்ட் எல்லாம் நிறைய வந்துட்டுருக்காங்க. இங்கே சைனா பார்டர் மற்றபடி ஸ்னோ எல்லாம் இருக்கிறதுனால, அதாவது பனிமலை பனியாறு எல்லாம் இருக்கிறதுனால இந்த ஏரியா கொஞ்சம் டூரிஸத்துக்கு கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. ஏர்போர்ட்டு புதுசாக பாக்கியாங் ஏர்போர்ட் கட்டினாலும் அது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அது இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான இந்த ஏரியாவில் டூரிஸத்துக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோடெல்லாம் இந்த மாதிரி மலைக்கு மேலே தான் போட்டிருக்காங்க. ஓரளவு நல்லாவே போட்டிருக்காங்க காங்டாக் சிட்டிக்கு. இந்த அளவு கன்ஸ்ட்ரக்ஷனை நான் இங்கே இது சின்ன சிட்டியாக இருந்தாலும் ஸ்டேட் கேபிட்டலாக இருக்கிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் அதிக அளவில் இருக்குது. இந்த அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனை நாகர்கோவில் மாதிரி சிட்டிகளெலாம் பார்க்க முடியாது. மதுரை திருச்சியில் கூட இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சென்னை பெங்களூரில் இருக்கிற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குது. டூரிசம் டெவலப் ஆனதுனாலையும் இது ஒரு ஸ்டேட் கேபிட்டல் ஆனதுனாலையும் நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்கு. எடுத்து எடுக்க
போகிற வழியில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது மாதிரி இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. மக்கள் குளிச்சுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட கொடைக்கானல் கேரளாவை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த இடம் இருக்குது. நம்ம இப்போ காங்டாக் சிட்டியை விட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது, அங்கேயும் நிறைய வீடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட கொடைக்கானல் மாதிரி, ஆனால் கொடைக்கானலோட நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன், ஊட்டி கொடைக்கானல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய இருக்குன்னு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இங்கே பார்த்தா எக்கச்சக்கமான கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. இந்த ரோடு கிட்டத்தட்ட கொடைக்கானல் ரோடு மாதிரி போகுது. இங்கே நம்ம இடது பக்கம் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அதில் அந்த பேரிகேட்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வலது பக்கம் மலை, அதில் வண்டி போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்த நெருங்கிட்டுருக்கோம். நாங்கள் சம்மரில் போனதுனால இது அந்த அளவுக்கு இங்கே குளிர் இல்லை, லைட்டாக குளிர் இருந்தது. ஆனால் சம்மரில் பனியை பார்த்தோன்னே நான் ஷாக் ஆகிட்டேன். திடீர்னு பனி வந்தவொடனே அந்த இடத்துல அவ்வளோ பெரிய குளிரும் இல்லை. நீங்களும் பார்த்துட்டே இருங்க. வெளியில் போகிற வழியில் நம்ம க்ளவுஸு அது தேவையான சாதனங்கள் எல்லாம் இங்கே வாங்கிட்டு போவோம். அதில் நிறுத்துவோம். அந்த ஒரு நிறுத்தம் இப்போ வரும் பாருங்கள். எல்லாம் அப்படியே மாடி மாடியாக கட்டி விட்டுட்டு நம்ம ஊரில் கேரளாவில் எல்லாம் பழைய காலத்து பில்டிங் இருக்கணும்ல, ரூஃபு அந்த மாதிரி கூரை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மாடி மாடியாக கட்டிட்டு ஃபைனலில் கூரை மாதிரி வச்சுருக்காங்க. அது ஏப்ரலில், அதனால் கொஞ்சம் லைட்டாக குளிர் வெயில் எல்லாம் மிக்ஸ் ஆகி இருந்தது.